இந்த பத்தாண்டு காலத்திலே என்ன நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பத்தாண்டு காலத்திலே தான் பல காரியங்கள், பல திட்டங்கள், பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. குறிப்பாக ஒன்று ரெண்டை சொல்கிறேன். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதை நிறைவேற்றுவதிலே மாநில அரசு, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிர்வாகம் குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்துக்கு ஆண்டு ஒன்றுக்கு நான் நிதியமைச்சர் என்ற முறையிலே 30,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறேன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 148 ரூபாய் கூலி தர வேண்டும் என்று சொல்கிறோம், இவர்கள் 60 ரூபாய் 70 ரூபாய் தருகிறார்கள். கோளாறு இங்கே இருக்கு, கோளாறு டெல்லியில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு சவாலாக முளைத்திருக்கிறது. டெல்லியிலே அவர்கள் ஆட்சி அமைத்தால் 100 நாள் வேலை திட்டம் தொடரும் என்று இதுவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட பேசியது கிடையாது. நான் இங்கே தாய்மார்களுக்கும் மிக மிக பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. மார்ச் அரசு வரும் என்றால் அந்த திட்டம் நீடிக்கும் என்ற உத்தரவாதம் கிடையாது. அதை போலத்தான் பல திட்டங்கள், கல்வி கடன் திட்டம், இன்று விவசாய கூலியின் மகன், நாவிதர் சலவை தொழிலாளி, செருப்பு தைக்கும் தொழிலாளி, கடை சிப்பந்தியுடைய மகனோ மகளோ படிக்கிறார்கள். நம் தொகுதியிலே மட்டும் 19,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கியிருக்கிறது. இந்தியா முழுவதும் 27 லட்சம் மாணவர்களுக்கு 55,000 கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மாற்று அரசு அமைந்தால் இந்த திட்டம் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது.